லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. நாங்க சரி செய்கிறோம் அப்படின்னு மாநில அரசு தரப்பிலிருந்து, ஏன்னா அவங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு ஆய்வு செய்ய ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் பிரின்ஸ் இருந்தார். அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க போய் மத்திய அரசிடம். அந்த இடத்துல இருந்து இவங்க சொன்ன பரிசீலனைகள் ஏற்கப்பட்டுச்சா அப்படிங்கிற இடம், அந்த புள்ளியில இருந்து தான் இது ஒத்திசைவு பட்டியலில் எந்த அளவுக்கு மாநில அரசுடைய பங்களிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல ஒன்று சொல்கிறேன், இதை வந்து ஒரு மாணவர்களுடைய படிப்புன்றது வந்து அவங்களுடைய எதிர்காலம். இதை வந்து அரசியலோடு சம்மந்தப்படுத்துறதே எனக்கு பிடிக்கலை, ஒரு சாமானிய மனுஷியோட பார்வையில். இப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தரம் குறையிறது உலக அளவில், குறிப்பாக அந்த அவங்க திருப்பி திருப்பி நீட்டை பற்றி பேசினாங்க, இதில் சம்மந்தமே இல்லாமல் சூத்திரர்களுக்கு கொடுத்தீங்க, இதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. நீங்கள் யாராக இருந்தால் என்ன, உங்களுக்கு உங்கள் படிப்பு தரம் தான் உங்களை பேசும். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து தரம் என்றால் இல்லாமல் சேரலான்னு ஒன்று சொல்கிறாங்க, அது ஏன்? இருங்க ஒரு செகண்டு, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வந்தீங்களா? இல்லையே, ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த மாதிரி கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த நாலெட்ஜ், அதை பற்றி ஒரு புரிதல் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். இதே தான் படிப்புக்கும் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு NCERT ஒப்பிட்டு இதை வந்து ஏன் பண்ணலை அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு காலத்தில் நீட்டு எழுதுறதையும் நீங்க வந்து NCERT சிலபஸையே பார்க்காம இவங்க வேற ஒரு சிலபஸ் படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இருங்க இருங்க ஒரு நிமிஷம், ஒவ்வொரு கல்வி இதுக்கும் ஒரு தரம் இருக்கு. நமக்கு வேண்டியது அந்த தரம், நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க. ஸ்டேட் போர்டில் ரொம்ப பெருமை, நீங்கள் தமிழ்நாட்டு கல்வி தரத்தை உயர்த்துறீங்களா, உங்களால் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் அப்ரோச் பண்ண முடியுதா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் ஏன் அந்த தரத்தை ஏன் ஏற்றாமல் வச்சுருக்கீங்க? இது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களை தடுத்து பாடத்திட்டத்தில் இருங்க, பாடத்திட்டத்தில் உங்களுக்கு கொண்டு வர அதிகாரம் இருக்குதானே, தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்குது. நீங்கள் சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ கொண்டு வரச்சே ஏன் ஒரு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொன்னாதான், ஏன் நீங்களே சொல்லாமே ஒரு தமிழ்நாடு தமிழ் மொழியில் வந்து உங்களால் குறைஞ்சபட்சம் போன வருஷம் ஒரு 45,000 ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆயிருக்காங்க, சில பேர் எக்ஸாமே எழுதலை. நிறைய ஒரு மொழி பாடத்தில் ஃபெயில் ஆகிறதுங்கிறத ஒரு கொள்கையை வரையறுக்கிறதோட நம்ம ஒப்பிடுறது எப்படி ஒன்றா? இப்போ எனக்கே தெரியாத ஒரு மொழியிலேயோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சா நான் ஃபெயில் ஆகிறதுனால நான் படிச்ச கல்வி கொள்கையே தப்புன்னு நம்ம எப்படி குற்றம் சாட்ட முடியும்? வரல, நான் சொல்ல நீங்க சொல்ற உதாரணம் தானே. இல்ல, திரு நாராயணன் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க இப்ப சொன்னீங்க அவர் சொன்னான்ட்டு, நாங்க சரி சமச்சீர் கல்வி கொண்டு வரோம். நீங்க சமச்சீர் கல்வி கொண்டு வந்தீங்களே, ஸ்டாண்டர்ட் தான் குறைஞ்சது. இப்ப ஒண்ணு வேண்டாம், தமிழ்நாடு அரசு தானே கொண்டு வந்துச்சு, இருங்க. அதையே நீங்க அல்ல இல்ல, அவங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய தமிழ்நாடுன்னு தான் சொல்றாங்களே தவிர நம்முடைய தமிழ்நாடுன்னு சொல்லவே இல்லை. நம்ம எப்ப பேசினாலும் நம்முடைய இந்தியான்னு சொல்லுவோம், நம்முடைய தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அவங்க தெளிவா உங்களுடைய தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சிடலாம் பேசுறாங்க. நீங்க அரசியல் சார்பா பேசும்பொழுது எனக்கும் வேற வழி இல்லாம அப்படி என்ன அரசியல் சார்பா இருந்தாலும் தரமா நீங்க வந்து ஒரு யாட்ஸ்டிக்கா எடுக்கிறீங்கன்னா தரத்துக்கு வந்து EWS எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த அந்த கோட்டாவில போறவங்களுக்கு கட் ஆஃபே கிடையாது அட்மிஷனுக்கு அப்படிங்கும் போது எப்படி நீங்க அதை இது பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இருங்க, சொல்ல விடுங்க. 50 வருஷமா நீங்க செய்ய தவறிய சில விஷயங்களை பார்த்து இது கெட்டு போச்சேன்னு அவர் எப்படி சொன்னார், எந்த அடிப்படையில் சொன்னார்? நீங்க இவ்வளவு NCERT கொண்டு வர இதுல திருத்த கூடாதான்னு சொல்லி கேட்கறீங்க. 50 வருஷமா உங்களால ஒரு மெடிக்கலையோ ஒரு என்ஜினியரிங் காலையோ என்ஜினியரிங் படிப்பையோ தமிழ்ல முறைப்படுத்த முடிஞ்சதா? ஏன் உங்க பசங்க தமிழ்நாட்டு கண்மணிகள் அந்த ஜீவாலாம் வந்துருச்சு மேடம், 1000 பேருக்கு 4 டாக்டர்ஸ் இருக்கிற ஒரே மாநிலம் மேடம், என்ன பேசுறீங்க? 4 டாக்டர்ஸ் எப்படி வந்தாங்க கேளுங்க. கல்வி மருத்துவம் இதுல தமிழ்நாடு ஆல்ரெடி மத்திய அரசு வழங்குதுல டேட்டா, அவங்க குடுக்கற நிதியையோ சார் நான் உங்களுக்கு நேரா தரேன், நேரா இல்ல அப்ப அவங்க நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப எதுக்காதுல கை வச்சிருக்கீங்க? ஏதோ வரலாறுன்னு ஒன்னு சொன்னீங்கல, என்னது நீங்க ஏதோ வரலாறுன்னு சொன்னீங்கல, என்னது பட்டியலினத்தவர்களால இன்னைக்கு
படிக்க முடியாத சூழல் இருக்கிறது வரலாறு இல்லையா சார்? என்ன இல்ல இல்ல அவங்க அவங்க சொன்ன விதத்துக்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன தொடர்பு? என்ன வரலாறு தானே சார் நான் கேக்குறேன், வரலாறு தானே சொல்றாங்கன்னு நான் கேக்குறேன். நானு யாரு 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 சூத்திரங்களை படிக்க விடாமல் செய்தாங்க? மிரட்டறாரா? இல்ல நான் பேசுறேன், லைவ்ல உட்கார்ந்து நான் வரலாறு இல்ல சார் நான் சொல்லிட்டேன். வரல பட்டியல் இடத்தவர்களால படிக்க முடியலங்கிறது இன்னைக்கும் இருக்குது சார். இன்னைக்கு சாதி கலவரங்கள் இருக்கு, இன்னைக்கும் பிரச்சனைகள் இருக்கு, அதை தான் நான் சுட்டி காட்டுகிறேன். இல்ல எனக்கு நீங்க பேசுறத எதுவுமே காதல் விடல. விஷயம் என்ன தெரியுமா, நான் பேசும் பொழுது ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் வந்து குறுக்க பேசினாங்க, அவங்க பேசல, பிரின்ஸ் கஜேந்திர பாபு குறுக்க பேசினார். நீங்க இல்லங்க விவாதம் உங்களையும் நான் பேச விடுறேன்னு சொல்லிட்டு என்னோட ஆடியோவை மியூட் பண்ணிட்டீங்க. தெரியும் எப்படி இங்க இயங்குதுங்கிறது, மற்றவங்க சொன்னா கூட பரவாயில்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் எங்க ஆடியோவை மியூட் பண்ணேன்? ஹலோ பீட் டாக் ஓகே, என்ன முதல்ல பேச விடுங்க. நான் பேச முடியாம உங்களுடைய நியூஸ் 7 ப்ரொடியூசருக்கு போன் பண்ணி ஏன் என் ஆடியோவை மியூட் பண்ணீங்கன்னு கேட்டு அதன் பிறகு மறுபடியும் இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன். ஞாபகம் வச்சுங்க, நீங்க சொன்னேன் உங்க நோக்கம் வந்து மிக தெளிவானது, ஆல்வேஸ் இன்டென்ஷனல் பேசுங்க. நீங்க வைத்த கேள்வியை நான் கேட்டிருக்க மாட்டேன் சார். நான் இதை புரிய வைக்கிறதுக்கு நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் இது பண்ண முடியாது. இல்ல இல்ல, நான் சொல்ல வந்ததை நான் சொல்றேன். சோ அதை நீங்க பண்ணிருக்கலாம், சரி பண்ணல, அது நான் சொல்றதை நான் கருத்தை சொல்லிடுறேன், அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு சாமானிய மனுஷன், நீங்க சொல்ற மாதிரி மாநில இதுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன்னா என்னுடைய பசங்கள்லாம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் வெளியில போறாங்க, இவங்களால அந்த கண்டினியூ பண்ணி அப்ப பொதுவான ஒரு நாடு முழுக்க ஒரே மாதிரியான கல்வி பேட்டர்ன் இருந்தாதான் தமிழ்நாட்டுல படிச்சுட்டு வேர்ல்டு ஃபுல்லா போயிருக்கிறோம். தமிழ்நாடு முழு போயிட்டு அங்க தரம் எல்லாம் சிரிக்குது. நீங்க அதெல்லாம் சொல்றீங்க, பாருங்க ஒரு நிமிஷம், அவங்க கஷ்டப்பட வேண்டியதுதான். நீங்க சொல்ற மாதிரி வந்தாங்கன்றது உண்மையா இருக்கலாம், ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எதுக்கு இப்படி நீங்க ஏதாவது தரவுகள் கொடுங்க. நீங்க முதல்ல உங்க டேட்டா சொன்னாலே நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்க தரம் சிரிக்கிறீங்க. நியாயமான கேள்விகளை முதல்ல என்ன காரணம்னு சொல்லுங்க. தரம் எங்க சிரிக்குது? நாங்க ஏன் இத வேண்டாம் நாங்க சொல்றோம்னா, ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரியான கல்வி முறை இருந்தாதான் மாணவர்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. NCERT சிலபஸுக்கும் தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னா நாங்க மேம்படுத்திக்கிறோம் சொல்லிட்டு போறாரு. சொல்ல போனா இருங்க, அப்ப அதோட ஸ்டாண்டர்ட் குறையுது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிலபஸ் குறையுதுன்ற ஒரு வார்த்தை சொன்னா உடனே ஸ்டாண்டர்டுன்ற வார்த்தை வேற, நீங்க அதை கொண்டு போய் வந்து EWS இந்த இதோட எல்லாம் சேர்க்கறீங்க, படிக்காதவங்க தாழ்ந்த ஜாதி உயர்ந்த இதெல்லாம் தேவையே இல்ல. அடிப்படையில் தகுதி தேர்வு எழுதணும், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் போக முடியாது. அப்படி போன போதுதான் அங்கே கிடைக்கலாம், ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பு. கிடைக்கலன்னா தனியார் கல்வியில் போய் நுழைவாங்க. தனியார் கல்வியில் எவ்வளோ ஃபீஸ் வச்சாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க. அவங்க ஃபீஸ் இருக்கே, இப்போ ஃபீஸ் இருக்கு, இல்லை இருங்க, நீங்கள் ஃபீஸ் இருந்தால் கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பேசும். எனக்கு தகுதி குறை, எனக்கு வந்து அந்த நாலேஜ் ஓவர் த சப்ஜெக்ட் குறையுதுன்னு சொன்னேன்னா நாலேஜை குறைச்சிடுவோன்ற மாதிரி போறீங்க. ஒரு காலுக்கு செருப்பு சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் தான்
பண்ணுவாங்களே தவிர காலை வெட்ட சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதுதான் நீங்க செஞ்சுட்டு வேற செருப்பதான் மாத்த முடியும் சார். அட்ஜஸ்ட் பண்ண முடியாது மேடம். நீங்க செருப்பு மாத்த சொல்ற உதாரணம் காலை வெட்ட முடியாது. சரி நான் வந்து